வணக்கம். உங்களோட வாழ்க்கையில உங்க கூடவே இருக்கிற அத்தனை பேருக்கும் நீங்க நல்லதை தான் செஞ்சிருப்பீங்க, அவங்க மேல உண்மையான பாசத்தோட இருந்திருப்பீங்க. ஆனா பாருங்க, ஒரு சில உறவுகளுக்கு உங்களை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. இந்த உலகத்தையே பேத்து எடுத்துட்டு போய் அவங்க காலடியில வச்சாலும் நீ என்னத்த பெருசா செஞ்சு கிழிச்சிட்ட அப்படின்னு கேட்கக்கூடிய உறவுகளுக்கு மத்தியில நான் இந்த வாழ்க்கையை எப்படித்தான் கொண்டு போறதுன்னு வருத்தப்படுறவங்களுக்கு தான் இந்த வீடியோ பதிவுங்க. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. முதல்ல இந்த உலகத்துல நாம யார் மேல பாசம் வச்சாலும் அன்பு வச்சாலும் அது இங்க பிரச்சனை தாங்க. ஒண்ணு, அவங்க நம்மள தனியா விட்டுட்டு போயிடுவாங்க, அப்படி இல்லனா நம்மள தவிக்க விட்டுட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி உங்க கூடவே இருக்கிற யாராவது உங்க கூடதான் நான் கடைசி வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு அன்பையும் பாசத்தையும் காமிச்சிட்டு உங்களை விட்டுட்டு தனியா போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செஞ்சு அந்த உறவுகளை தேடி போகாதீங்க. அங்க உங்களுக்கு அசிங்கமும் அவமானமும் தான் கிடைக்குமே தவிர உங்களுக்கு அதனால கிடைக்க போறது வேற எதுவுமே கிடைக்காது. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில எனக்கு யாருமே கிடையாது, நான் தனியாதான் இருக்கேன் அப்படின்லாம் வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தனியா இருந்தாலும் கெத்தா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா உங்களுடைய வாழ்க்கையை நடத்துங்க. அதே மாதிரி இங்க தேவைக்காக மட்டுமே நீங்க ஒருத்தவங்க கிட்ட பழகக்கூடிய சூழல் ஏற்படுது அப்படின்னா அதுக்காக எல்லாம் வருத்தப்படாதீங்க, சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஏன்னா இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா பொருளுமே யாரோ ஒருத்தருடைய தேவைக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கு. அதனால தேவைக்காக நான் ஏன் அவங்க கிட்ட போய் பேசணும், அவங்க கிட்ட எதுக்காக நான் இத்தனை நாளா அவங்க கிட்ட பேசாமயே இருந்துட்டேன், இதுக்கு மேல நான் போய் பேசணும் அப்படின்லாம் வைராக்கியமா இருக்காதீங்க. நம்மளுடைய தேவைக்காக நான் போய் பேசணும் அப்படின்னா அது தப்பே கிடையாது, போய் பேசுங்க. அதே மாதிரி இங்க யாருக்குமே உங்களை பிடிக்கல அப்படின்னா அதுக்காக எல்லாம் வருத்தப்படாதீங்க, அழுதுட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா நடிக்க தெரியல, அடுத்தவங்க முன்னாடி வேஷம் போட தெரியல அப்படின்னு தான் அர்த்தம். சோ இங்க உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு வந்து உங்களை பிடிக்கல அப்படிங்கறதுக்காக எல்லாம் வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா நடிக்க தெரியல அப்படின்னு தான் அர்த்தம். அதே மாதிரி இங்க உறவு அப்படிங்கறது ஒரு பெரிய புத்தகம் மாதிரி, அதுல தவறு அப்படிங்கறது ஒரே ஒரு பக்கம் மாதிரி. சோ இங்க ஒரு பக்கத்துக்காக ஒரு புத்தகத்தையே உங்களுடைய வாழ்க்கையில இழந்துடாதீங்க. அதே மாதிரி நம்மள நாமளே வெறுக்கக்கூடிய நிலைமைக்கு நம்மளை ஆளாக்குறது யாருன்னு கேட்டீங்கன்னா நாம அடுத்தவங்க மேல வச்சிருக்கக்கூடிய அந்த அன்பும் பாசமும் தாங்க. அதே மாதிரி நம்ம யாருக்கிட்ட அதிகமான அன்பை எதிர்பார்க்கிறோமோ, யார் மேல உண்மையான பாசத்தை வச்சிருக்கோமோ அவங்க தான் முதல்ல நம்மளை காயப்படுத்துவாங்க, கஷ்டப்படுத்துவாங்க, நம்மளை அவாய்டும் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நாம தேவையில்லை அப்படின்னு ஒரு சிலர் நம்மள ஒதுக்கிட்டு போறாங்க அப்படின்னா அவங்க போறத தெரிஞ்சு தயவு செஞ்சு நீங்களா ஒதுங்கி வந்துறது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு கௌரவம். அப்படி இல்லனா அந்த இடத்துல நாமளும் அசிங்கப்பட்டு தான் போய் நிக்கணுங்க. இங்க உங்களுடைய வாழ்க்கையில உண்மையா ஒருத்தர்கிட்ட பழகுனீங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க உங்களை நம்ப மாட்டாங்க, உங்களை வெறுக்கத்தான் செய்வாங்க. ஆனா பொய்யா நடிச்சு பாருங்க, உங்களை நம்புவாங்க, உண்மையான பாசத்தை உங்ககிட்ட வந்து பொழிவாங்க. ஏன்னா இந்த உலகம் அப்படிங்க, நம்ம யாரையும் தப்பு சொல்ல முடியாது. அதே மாதிரி இங்க தூக்கி எறியவும் முடியாம, நம்மளால இங்க விலகி செல்லவும் முடியாம, வெறுத்து ஒதுக்கவும் முடியாம, நொடிக்கு நொடி கணத்துக்கு கணம் ஒரு சில நினைவுகளை சுமந்து கொண்டு கடைசி வரைக்கும் யாரோ ஒருத்தருடைய நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சிலரோட அந்த நினைவுகளை நம்ம சுமந்துகிட்டு தான் இருப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே அந்த அனுபவம் இருந்திருக்கும். ஆனா அந்த உறவுகள் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நீங்க வருத்தப்படுற சூழல்ல அந்த நீங்க உண்மையாவே அந்த உறவுகளை ஆழமா நேசிச்சிருப்பீங்க. அவங்க மறுபடியும் உங்ககிட்ட தேடி வராங்க அப்படின்னா அவங்களை ஏத்துக்கோங்க, தப்பு கிடையாது, உங்களுடைய வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி இங்க தேவைப்படும் போது நல்லவங்களா தெரியுற நாம தான் அவங்களோட தேவைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம இங்க கெட்டவங்கள ஆயிடுறோங்க. இங்க உங்களை தேவையில்லை அப்படின்னு முடிவு கட்டின எல்லாருக்குமே நீங்க எதை செஞ்சாலும் அந்த இடத்துல தப்பாதாங்க தெரியும். அதே மாதிரி இங்க வாழ்க்கையில நமக்கு யாருமே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மனநிலைய நமக்கு யார் கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா நமக்கு ரொம்ப நெருக்கமான நாம உண்மையான பாசம் வச்சிருக்க ஒருத்தவங்க தான் சீ இனிமேட்டுக்கு இந்த வாழ்க்கையில நமக்கு யாருமே தேவையில்லப்பா அப்படிங்கிற ஒரு சூழலை நமக்கு ஏற்படுத்தி